ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஆதார் கார்டில் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டியும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸும் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அது முன்னாடி வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணால் 25 ரூபா காஸ்ட்டும், நேரில் போய் பண்ணால் 50 ரூபா காஸ்ட் வந்து. தற்போது வந்து ஆன்லைனில் அந்த ப்ரூஃப் ஆஃப் POI இல்லை POA இந்த ரெண்டும் அப்லோட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மார்ச் 15 ஜூன் 14 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எப்படி ஆன்லைனில் POI அண்ட் POA எப்படி அப்டேட் பண்ணலாம், அது குறித்த விரிவான காணொலி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்ததே, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, RTI, COVID-19 அரசு நல்லது திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, கிராம சபை அஜெண்டா, ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட், செய்தி வெளியீடுகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 500க்கு மேற்பட்ட காணொலிகள் என்னுடைய சேனலில் உள்ளது. டைம் கிடைக்கும்போ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டிப்பாக போகலாம். உங்களுடைய ஆதாரை அதை வந்து லைவ்லேயே வைக்கிறதுக்கு 10 ஆண்டுகளுக்கு 1 முறை வந்து கண்டிப்பாக ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் இல்லை நேரில் போய் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். அது முன்னாடி வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணிங்கன்னா 25 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, நேரில் போய் ஆதார் சென்டரில் பண்ணிங்கன்னா 50 ரூபா காசு சார்ஜ் பண்ணாங்க. தற்போது சிறப்பு ஒரு முக்கிய அறிவிப்பாக ஆதார் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 16 மணி நேரத்துக்கு முன்னாடி மார்ச் 15 ஜூன் 14 வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நீங்கள் அந்த POI-யும் POA-யும் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் 10 வருஷம் ஆகியிருக்கோ அவங்களாம் அப்டேட் பண்ணிக்கலாம், 10 வருஷம் ஆகலைனாலும் பண்ணிக்கிடலாம். அது எப்படி பண்ணலாங்கிறதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய ஆதார் கார்டு வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஆதார் கார்டில் லெஃப்ட் சைடில் இஷ்யூ டேட் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு எப்போவும் வழங்கப்பட்டுள்ளது அது தெரியும். எப்போ டவுன்லோட் பண்ணிங்க இல்லை எப்போ பிரிண்ட் பண்ணிக்காங்கிறது ரைட் சைடில் டவுன்லோட் டேட் இல்லைனா பிரிண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இஷ்யூ டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து 2017. ஸோ உங்களுக்கு 2027 வரைக்கும் எலிஜிபிலிட்டி, 26 வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுக்கு முன்னாடியே இவங்க POA அப்டேட் பண்ணனாலும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், Uidai.aadhaar அந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்டேட் டெமோக்ரஸி டாட்டா இல்லை ஏதாவது சம்திங் கிளிக் பண்ணுங்கள். ஆதாரோட மெயின் பேஜ் லோட் ஆகும். உங்களுடைய ஆதார் கார்டை கையில் எடுத்துச்சுடுங்க, ப்ளஸ் அது போக ஏதாவது ஒரு ப்ரூஃபும் கையில் வச்சுக்கிடுங்க. வாட் எவர் ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் மை ஆதார் இந்த வெப்சைட் தான் போகும். இதில் லாகின் கொடுத்துக்கிடுங்க. உங்களுடைய ஆதார் நம்பர், கேப்சா கோட், சென்ட் ஓடிபி கொடுத்து ஓடிபி டைம் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடலாம். ஹோம் பேஜில் அப்படியே கீழே நீங்கள் லோட் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/6/2023 வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இதிலே அவங்க சொல்லியிருக்காங்க, யூஆர் அட்வைஸ் டு ஸ்ட்ரென்தன், உங்கள் ஆதார் கார்டை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கு ஆதார் டேட்டாபேஸில் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டியும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸும் வந்து சப்மிட் பண்ணுங்கள். மஸ்ட் வந்து ரெண்டும் நீங்கள் லைவில் இருக்கிறதுக்கு உறுதிப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி அப்டேட்டட் டாக்குமெண்ட்ஸ் த்ரூ எனி ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் த்ரூ மை ஆதார் போர்ட்டல், ப்ளீஸ் வெயிட் டு அக்செப்டன்ஸ் ஆர் அதர்வைஸ் இன்கேஸ் ரிஜெக்ஷன் ஆர் ரெக்யூஸ்ட் சப்மிட்டட் யூ மே அப்டேட் அகெயின். நீங்கள் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது அப்ரூவ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா திரும்ப அகெயின் சப்மிட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. இந்த சர்வீஸ் மூலமாக உங்களோட பெயரையோ டேட் ஆஃப் பர்த்தையோ அட்ரஸையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு உங்களுடைய POI-யும் POA-யும் வலிமைப்படுத்துவதற்காக நீங்கள் டாக்குமெண்ட் சப்போர்ட் டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணுறீங்க. இந்த சர்வீஸ் வந்து 14 ஜூன் 2023 வரைக்கும் ஃப்ரீ. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுலேயும் அப்படியே நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து ஃபைல் வந்து JPEG, PNG, PDF 2 MB-க்கு கீழே உள்ள ஃபைல் தான் அப்லோட் பண்ண முடியும்.
எந்த ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து நிறைய டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, டிசபிலிட்டி கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் டாக்டர்கிட்ட வந்து வாங்குறது, கவர்மெண்ட் ஐடி கார்டு, அப்புறம் இந்தியன் பாஸ்போர்ட்டு, பாஸ்புக்கு, மார்க் ஷீட்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, எஸ்சி எஸ்டிக்காக கவர்மெண்ட்லேருந்து வழங்கப்பட்டுள்ள கார்டு, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு. ஆனால் எல்லாத்துலேயுமே ஃபோட்டோ இருக்கிறத அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ இல்லாத அப்லோட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஃபோட்டோ இருக்கிறத அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து லைசன்ஸ் அப்லோட் பண்ணுறேன், ஓகே கொடுத்துட்டேன். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், கண்டினியூ அப்லோட் கொடுக்குறேன். அவங்க சொன்ன ஃபார்மெட் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன், டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ரெண்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், ஒன்று வந்து POI ஐடென்டிக்கும், இன்னும் வந்து அட்ரஸ்க்கும். ரெண்டும் ரெண்டுமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ப்ளீஸ் கன்ஃபார்ம் டீட்டெயில் டாக்குமெண்ட் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் யுவர் டெமோக்ராட் டீட்டெயில் இன் ஆதார், ரெண்டும் சேமாக இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகே கொடுக்குறேன். 14/6 வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, ரெக்வெஸ்ட் சப்மிட் பண்ணியாச்சு, டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிக்கேன். அதில் ஆதார் நம்பர் அப்புறம் நம்ம டீட்டெயில் எல்லாமே இருக்குது, எவ்வளோ ரூபாய் அமௌண்ட் பண்ணியிருக்கோம், அந்த ரெக்வஸ்ட் என்ன ஸ்டேட்டஸ்னு சொல்லியிருக்குது. இதை நம்ம ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.